ஹலோ, யாருங்க? நான் கல்யாண ரமன் பேசுறேன். பிரியாவா? பிரியா அப்படின்னா பெண் குரல் இருக்கும். இல்ல, பிரியா கல்யாண ராமன். நீங்க யாரு? நான் கல்யாண ராமன். கல்யாண ராமன், சொல்லுங்க சார். இந்த ஆண்டாள் பத்தி நீங்க ஏதோ பேசுறீங்களா? நீங்க உங்களை பத்தி, உங்களை பத்தி ஒரு முன்னுரையை சொல்லுங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. கல்யாண ராமன், பிஜேபி. ஒருவேளை உங்களுக்கு அரசியல் விவாதங்கள்லாம் பார்க்க பழக்கம் இருந்தா என்ன பாத்துருக்கலாம். ஓ, அதுல இருப்பீங்களா? சரிடா, பொதுவாக சரி சரி, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க சொல்லுங்க, நீங்க நம்ம சொல்லுங்க சொல்லுங்க. இது நீங்க பேசின விஷயங்கள் வந்து வரலாற்று பூர்வமா ஏதாவது புரிஞ்சு பேசுனீங்களா, இல்ல வந்து ஏதாவது வார்த்தை வீச்சுக்காக பேசணுன்றதுக்காக பேசுனீங்களா? அதாவது நீங்க இது நாம இது பத்தி, இது சிறு பொருள் அல்ல, இது பெரும் பொருள். இது மேல்நாட்டில் ஒருவர் இப்படி ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள், ஒரு மேற்கோள் மட்டும்தான். அதைத்தான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒரு விழால பேசும்போது சொல்றேன், ஒரு விழால பேசும்போது நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை தேடி காட்டுவீங்களா, இல்ல வந்து உங்களை பத்தி தவறா சொல்லக்கூடிய, தவறா இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய, அதை பத்தி உங்களுக்கு தெளிவில்லாத விஷயத்தை பத்தி பேசுவீங்களா? எதை வந்து நீங்க மேற்கோள் காட்டுவீங்க? இல்ல, இது நல்ல கேள்வி. ஒரு கேள்வி, ஒரு சொல் சொல்றேன். நல்ல கேள்விதான். நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கல. இது நீங்க ஒரு அறிவார்ந்தவர்களால நான் இவ்வளவு ஆழமா பேச ஆரம்பிக்கிறேன், புரியுதா? இந்த தேவதாசிங்கிற வார்த்தை நம்ம ரொம்ப அறிவுபூர்வமா கொஞ்சம் பேசுவோம். இந்த தேவதாசிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது கையாளப்பட்ட தொடக்க காலத்தில் அது உயர்வான சொல்லுங்க. நான் ஏற்றுக்கணும்னு சொல்லவில்லை, நான் சொல்ல கேளுங்க. பௌத்த மதம் வந்து பெண்களுக்கு துறவு உரிமையை கொடுத்ததுங்க, புத்த பிக்குனின்னு ஆயிட்டாங்க அவங்க. சமண மதம் பெண்களுக்கு துறவு உரிமை கொடுத்ததுங்க, கௌதடிகள்லாம் பௌத்த மதம் துறவி ஆயிட்டாங்க. இந்து மதம் வந்து பெண்களுக்கு கொடுத்த உரிமை தான் தேவதாசி. அதாவது துறவு மனப்பான்மை உள்ள பெண்களுக்கு நீங்க கடவுளுக்கு நீங்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஏங்க, இந்த தேவதாசிங்கிற வார்த்தை உயர்ந்த வார்த்தை, தேசி என்பதுதான் தப்பான வார்த்தை. அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன் நானு. உங்களுடைய அந்த வார்த்தை சொல்லாடுறத வந்து நான் குறை சொல்லல. தேவதாசின்ற ஒரு உயர்ந்த ஒரு பதம் அப்படின்னு நான் உண்மையா ஏத்துக்கிறேன். மறந்துட போறேன், இது பிற்காலத்தில் தான் இழிவான பொருளாக நிலவுடைமை சமுதாயத்தால் ஆக்கப்பட்டது. நான் சொல்ல புரிஞ்சுக்கிறேன், நிலவுடைமை சமுதாயத்துல தேவதாசி என்பதை இழிவுபடுத்தியது பிற்காலத்தை சமூகம். இப்ப நாற்றம் ஒரு சொல் இருக்கு பாருங்க, அந்த காலத்துல நாற்றம் என்றால் நறுமணம் என்று பொருளுங்க. இப்ப பிற்காலத்தில் நாற்றம் என்றால் துர்நாற்றம் பொருளுங்க. காமம் என்பது சங்ககாலத்திலும் திருக்குறளிலும் உயர்ந்த பொருளுங்க, காமம் என்பது. இப்ப காமம்னா லஸ்ன்னு ஆயிப்போச்சு, இழந்த நிலை காமம் எடுத்துக்கலாம். அதுதான் இது, இந்த சொல் உயர்ந்த பொருளில் ஆக்கப்பட்டிருந்த சொல். நடைமுறை வாழ்க்கைக்கு கொஞ்சம் வந்துருவோமா? மிக சாதாரணமான மனிதன் நான், மிக சாதாரணமான கல்யாண ராமன். நான் வந்து தனி பேரரசு கிடையாது. உலகமே அதிரும் பத்மபூஷன் கவி பேரரசு கிடையாது. நான் சாதாரண கல்யாண ராமன், சாமானிய மனிதன். இந்த சாமானிய மனிதனுக்கு வந்து தேவதாசி என்னன்னு புரியும் தெரியுமா? விபச்சாரின்னு புரியும். நான் சொல்லி முடிச்சேன், நீங்க பேசும்போது நான் சும்மா இருந்தேன். என்னுடைய வார்த்தையிலும் கேளுங்க. ஒரு ஒரு மன்றத்துல பேசும்போது, அதுவும் ஆன்மீக தேடல் உள்ள ஒரு மன்றத்துல பேசும்போது, அந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து சாதாரண மனிதர்களா இருக்கும்போது, அந்த சாதாரண மனிதர்கள் பேசக்கூடிய சாதாரண வார்த்தைகள் ஒரு மனுஷன் பேசினான்னாதான் அவங்கிட்ட அறிவுசார் விஷயம் இருக்குன்னு அர்த்தம். பாமரனுக்கு எது புரியுமோ அதை பேசக்கூடியவன் தான் உண்மையான கவிப்பேரவனாக இருக்க முடியும், இல்ல அறிவார்ந்த ஒரு மனிதனா இருக்க முடியும். எங்கிட்ட அறிவு இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக பேசக்கூடிய ஒருத்த உண்மையாவே பெரிய அறிவாளியா இருக்க முடியாது. வைரமுத்து முயற்சி, வைரமுத்துடைய முயற்சி அதை நோக்கி இருந்துச்சா? ஒண்ணு. அடுத்த கேள்வி, அந்த காலத்துல வந்து மதம் மாறக்கூடாது என்பதற்காக அவங்களிடம் வீட்டை வைத்து திறந்து வைத்திருந்தார்கள். இது என்ன பேச்சு? உங்க அம்மா எல்லாம் இருந்தார்களா? புரியல. அம்மா எல்லாம் வீட்டை, இந்து மதத்திலிருந்து மதம் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டை எல்லாரும் திறந்து வச்சிருந்தாங்க அப்படின்றது, அது என்ன மாதிரி ஒரு பதம் அது?
எதுல இருந்தது? நீங்க சொன்னதுதான் அது இல்லையே அப்படின்னு சொல்ல சொல்லையே. நீங்க கட்டி புதுசா படிச்சீங்களா? எங்க நான் வந்து படிக்கிறனும் இது என்கிட்ட வந்து ஒரு விஷயம் எங்க என்னுடைய நாலேஜுக்கு கொண்டு வரப்படுது. கட்டுரையை படிக்காமலோ அந்த பேச்சை கேட்காமலோ நீங்கள் வந்து சொற்களை தாண்டி போவது என்பது அவர் உகந்ததல்ல. புரிஞ்சுக்கல, அவர் உகந்ததல்ல. நான் மிக மிக நேர்மையாகவும் நாகரிகமாகவும் பேசிட்டு இருக்கேன். யாரும் முயற்சி செய்த தேவதாசி என்ற வார்த்தையை வந்து அண்ணன் அந்த காலத்தில் உண்மமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற வாதத்தை நான் ஏத்துக்கிட்டேன் உடனடியா. அதை ஏத்துக்கிறது எனக்கு ஒன்னும் சங்கடம் இல்ல. ஏன்னா வந்து அடிமட்ட மனிதனுக்கும் உங்களை மாதிரி அறிவார்ந்த பெரும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு சமூகமா நான் இருக்கிறதால இதையும் அதையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனுஷனா நான் இருக்கிறதால அதை ஏத்துக்க முடியுது. ஆனா கவிப்பெருசு வைரமுத்து அவர்கள் பாமரனுக்காக பேசுவாரா இல்ல தான் வந்து பெரிய புத்திசாலின் காட்டுறதுக்காக பேசுவாரா அப்படின்ற புதுசா ஒரு வார்த்தை கேட்குறீங்க? அதுக்கு என்ன அவசியம் வந்துருச்சு? அதுக்கு என்ன அவசியம் ஏற்பது? நீங்கதான் வந்து அந்த காலத்தில் அப்படி இருந்தது, இன்று இதை இப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, என்னுடைய வாதங்களை கேட்டவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்லாம் நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய செயலையும் உங்களுடைய சொல்லையும் உங்களுடைய பேச்சையும் நியாயப்படுத்த முயற்சி பண்றீங்க. உங்களுடைய அடிமனத்துல என்ன இருக்கு? வக்கரம் இருக்கு. அந்த வக்கரத்துடைய வெளிப்பாடுதான் வந்து பல்வேறு ரூபத்துல வெளிப்படுது. ஆண்டாள பேசும் போது நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? ஆண்டால் வந்து பாமரனுடைய பார்வையில் சாதாரணமாக பட வேண்டும் அப்படின்ற முயற்சி முடிஞ்ச இருக்கு. இந்த முயற்சியால வைரமுத்து எதை சாதிக்க போறாரு? நீங்க கேட்கற கேள்வி நான் சாதாரண மனுஷனா கேக்குறீங்க. முதல்ல கேளுங்க, உங்க எல்லாத்துக்கும் கட்டுரை பயந்துருக்கு, கட்டுரை படிச்சிருங்க, படிச்சிருக்கா இருக்கீங்க. நீங்க ஏன் மிஸ்லீட் பண்றீங்கன்றதுதான் கேள்வி. என்ன பேசி மறுப்பு வேண்டாம். என்னுடைய கேள்வி மிக சாதாரணமானது. நீங்க ஒரு மிஸ்லீட் பண்றீங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. அதுக்கு நீங்க பதில் சொல்லாம கவி பேரரசுக்கு வைரமுத்துக்கு வந்து பேச தெரியுன்ற ஒரே காரணத்துக்காக உங்களுடைய பிரச்சனையா என்ன தெரியுமா? இந்த பாருங்க, உங்களுக்கு நீங்க வந்து என்னோட வயசுல மூத்தவர், குறைஞ்ச ஒரு 10 வயசு மூத்தவரா இருக்கணும், 10-15 வயசு மூத்தவரா இருக்கணும். ஓகே, 12 வயசு மூத்தவர் கரெக்டா சொல்றது, 54 போறீங்க இல்லையா, 12 வருஷம் மூத்தவர். உங்களுடைய அறிவு அனுபவம் எல்லாம் என்ன விட நிச்சயமா பல மடங்கு பெரிய இருக்கணும். உங்க பிரச்சனை எங்க தெரியுமா வருது? உங்களை போன்ற ஆட்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா வருது? நீங்க வார்த்தைகளை படிச்சு கிரகிச்சுக்கிட்டு அதை வைத்து பணம் பண்றீங்க, அதனுடைய விளைவு பண்புகளை விட்டுடுறீங்க. பண்புகளை இழந்த மனிதன் மனிதனே கிடையாது. நீங்க எல்லாம் மிருகத்துக்கு ஒப்பானவர்கள். ஆனா அதை வந்து வெளி உலகம் சொன்னா ஏத்துக்கிற மனப்பக்குவம் கூட உங்களுக்கு இல்ல. நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன், அதுக்கப்புறம் ஏன் உங்களை நான் மிருகம்னு சொல்றேன்றது சொல்றேன். வைரமுத்துவான் அவரை பார்த்தாலே செக்கச்சிவேர்னு கண்ணு ரெண்டும் பிதுங்கி இருக்கிறத பார்த்தா இவர் என்ன கவிஞர்? நீங்க பின்னாடி இருந்த கவிஞர் எல்லாம் சொல்லப்படாது. அவர் சொல்றாரு, ஆண்டாள் பெரியார் வாழ்க்கு பிறக்கவில்லை. வைரமுத்து பெற்றது 7வது நூற்றாண்டு. ஆண்டாளோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யாரு? வைரமுத்து. என்ன வாக்கொழுப்பு! அதுன்னு என்னென்னவெல்லாம் பேசியிருக்காரு. இந்த ஹிந்து மதத்தை இழிவாக பேசிய வைரமுத்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். மானங்கட்ட கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இதே மாதிரியாக விபச்சாரிகளுக்கெல்லாம் தமிழ் என்கின்ற முகவரியை வைத்துக் கொண்டு ஹிந்துக்களை, ஹிந்து கடவுளர்களை அசிங்கப்படுத்துகின்ற, ஏளனப்படுத்துகின்ற ஒரு பேச்சு தைரியம் எவண்டா கொடுத்தது? நம்ம தான் கொடுத்ததுங்க. இந்த மாதிரியாக முகமது நபியை பத்தி முகமது நபியாவது பேசியிருந்தா இத்தனை நேரம் இந்த வைரமுத்துவோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா? நாம மனங்கிட்டு போயிருக்கறனால ஒரு வைரமுத்து பேசி விட்டாங்க. அயோக்கியம். நீ எப்படி என் ஆண்டாள் தாயை பத்தி பேசுவ?
அவனை மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். நல்ல குடும்பத்தில் நீ பிறந்திருந்தீங்கன்னா இப்படி பேசியிருப்பியா? பொண்டாட்டிய கவிதை எழுத சொல்லி அந்த கவிதையை வியாபாரம் பண்ணின ஒரு நபர்ல நீ கேட்டவனே, என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ. அதோடு மாத்திரமல்ல, கேட்ட வைரமுத்து, இந்த வைரமுத்து போன்ற பெருவியாதி வந்தோம். இந்த மாதிரி இருக்கிற அயோக்கியம் பக்கத்தில் உட்கார்ந்தா கூட தப்பாப்போம். அவ்வளவு ஆண்டாள் தாயாரை பற்றி என்னென்ன பேசியிருக்க நீ? பெரியாழ்வாருக்கு பிறக்கலை, எங்கேருந்தோ எடுத்துன்னு வந்தார், அதனால தேவதாசியா நேர்ந்து விட்டாங்க. ஏய், சூடி கொடுத்த சுடற்கூடியவை. 12 ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வார் ஆண்டாள். எங்கள் நாயன்மார்களை ஆண்டாள் ஆழ்வார்களை அசிங்கப்படுத்தி பேச நீ யாருன்னு கேட்கிறேன். என் ஆண்டாள் தாயாரை தேவதாசின்னு யார் பேசியிருப்பான்னா, அப்படிப்பட்ட அந்தவன் தான் ஆண்டாளை பேசியிருப்பான். என்ன கொழுப்பு உனக்கு? எவனாவது மேடை போட்டு கொடுத்தா பேசுவியா நீ? நான் சொல்றேன் ஹிந்து இளைஞர்களே, நாம நாமம் போட்டு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது, வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது. இந்த வைரமுத்து போன்ற பிறவிகள் மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. வாருங்கள் வீதிக்குன்னு கேட்கிறேன் நான், வாருங்கள் வீதிக்கு. யார் இவன்? யார் இவன்? என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ. அதோடு மட்டுமல்ல, இந்த 7வது 8வது நூற்றாண்டை பத்தி பேசுகிறானா? பௌத்த சமண மதத்திற்கு இந்துக்கு வேறு யாரும் இந்துக்கள் மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக இரவு தோறும் கதவை திறந்து வைத்து பெண்கள் மதம் மாறத தடுத்தான்னு பேசியிருக்கான். இந்த இவனை வீதியில் நடமாட விடலாமா? நீ எல்லாம் கவிப்பேரரசாடா? வெட்கம் கட்ட பயலே, என் ஆண்டாளை பற்றி பேசிவிட்டாய், நீ இந்து மதத்தை பற்றி பேசிவிட்டாய். நாத்திக மதங்கள் 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய சில காலங்களிலே தோற்று போய்விட்டன. வெளிநாட்டில் வேணா இருக்கலாம், பாரத தேசத்துல கிடையாது. தலைவரை, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது பஞ்சாயத்துல ஒன்னும் சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அணுகிறது யாரு?